இன்னைக்கு ஆபீஸ்ல நிறைய வேலைகள் இருந்ததால ராகுல் லேட் நைட் வரைக்கும் ஆபீஸ்லயே இருக்க வேண்டியதாயிடுச்சு. வேலை முடிஞ்சதும் ராகுல் ஆபீஸ்ல இருந்து கிளம்பினாரு. கேட் பக்கத்திலேயே ராகுல் வாட்ச்மேன் அங்கிளை பாக்குறாரு. வணக்கம் சார், இன்னைக்கு உங்களுக்கு வேலை முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? தம்பி, நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இன்னைக்கு அமாவாசை ராத்திரி, தனியா வீட்டுக்கு போகாதீங்க, ஆபத்துக்கள் இருக்கும். ஆபத்தா? என்ன ஆபத்து அங்கிள்? நம்ம ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்கிற அந்த சுடுகாட்டுல நிறைய பேய்கள் குடியிருக்குது. இன்னைக்கு அமாவாசை ராத்திரி இல்லையா, அதனால எல்லா பேய்களும் இன்னைக்கு ராத்திரி சந்திச்சுக்குங்க. அங்கிள், எனக்கு இந்த பேய் பிசாசு மேலாம் நம்பிக்கையே கிடையாது, நான் கிளம்புறேன். சரி தம்பி, ஆனா போறதுக்கு முன்னாடி இந்த மாமா சொல்ற ஒரே ஒரு விஷயத்த கேட்டுக்கோங்க. தம்பி, இந்த தாயத்தை போட்டுக்கோங்க, துர்கை அம்மன் உங்களை காப்பாத்துவாங்க. வயசான வாட்ச்மேன் அங்கிளோட அந்த அன்பை ராகுலால நிராகரிக்க முடியல, அதனால வாங்கிக்கிட்டான். அங்கிள் கிட்ட இருந்து அந்த தாயத்தை வாங்கினதுக்கு அப்புறமா ராகுல் பைக் எடுத்துக்கிட்டு வீட்டை நோக்கி போயிட்டு இருந்தான். அந்த சமயத்துல ரோட்ல போயிட்டு இருக்கும் போது தூரமா ஒரு ஓரத்துல ரெட் கலர் ஃபிராக் போட்டிருந்த ஒரு பொண்ணு மேல அவனோட பார்வை விழுந்துச்சு. அந்த பொண்ணு தன்னோட கையை காமிச்சு ராகுல் கிட்ட லிப்ட் கேட்டாங்க. அதை பார்த்ததும் ராகுல் தன்னோட மனசுக்குள்ள, ஆமா, இந்த பொண்ணு இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, கண்டிப்பா பஸ் கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னோட பேரு ஷைலி, எனக்கு நீங்க ராம்கூர் கிராமம் வரைக்கும் லிப்ட் கொடுக்க முடியுமா? ஷைலிய பார்த்ததும் ராகுலுக்கு வாட்ச்மேன் அங்கிள் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. இன்னைக்கு அமாவாசை ராத்திரி, பேய்கள் நிறைய நடமாடும், அதனால கவனமா இருங்க தம்பி. இல்ல இல்ல, எனக்கு பேய் பிசாசு மேலாம் நம்பிக்கையே கிடையாது. என்ன யோசிக்கிறீங்க சார், ஒருவேளை என்ன நீங்க பேய்னு நினைச்சுக்கிட்டீங்களா? சேச்சா, அப்படி இல்ல இல்ல, நான் ஏதோ சும்மா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா நான் உங்க பைக்ல உட்காரலாமா? ஆ, தாராளமா வாங்க. அப்படி சொன்னதும் ஷைலி ராகுலோட பைக்ல ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஷைலி பைக்ல ஏறி உட்காந்ததும் ராகுல் நேரா ராம்பூர் கிராமத்தை நோக்கி வண்டிய ஓட்டிக்கிட்டு போறாரு. அவங்க போன அந்த பாதை ஒரு சுடுகாட்டு பாதை. என்ன பயமா இருக்கா? இல்ல இல்ல, நான் ஏன் பயப்பட போறேன்? பயத்தை வெளிக்காட்டிக்காம ராகுல் தன்னோட பைக்கை ஓட்டிக்கிட்டு போனா. அப்போ திடீர்னு ராகுலோட பார்வை தூரத்தில் நின்றுட்டு இருந்த ஒரு பொண்ணு மேலே விழுந்துச்சு. அந்த பொண்ணும் ரெட் ஃப்ராக் தான் போட்டிருந்தாங்க. அவங்களும் அதே மாதிரி லிஃப்ட் கேட்டாங்க. இதை பார்த்ததும் ராகுலுக்கு விசித்திரமாக தோணுச்சு, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சான். ஆனால் ராகுலுக்கு எதுவும் ஸ்ட்ரைக் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த பைக் அந்த பொண்ணு பக்கத்தில் போயிடுச்சு. ராகுலும் பைக்கை நிப்பாட்டிட்டான். அன்னைக்கு அமாவாசை ராத்திரிங்கிறதால அந்த பொண்ணோட முகம் அவனுக்கு கிளியராக தெரியலை. ஆனால் அந்த சமயத்தில் மின்னல் வெளிச்சத்தில் அந்த ரெட் கலர் ஃப்ராக் போட்டிருந்த பொண்ணோட முகத்தை ராகுல் கிளியராக பார்த்துட்டான். அந்த பொண்ணோட முகத்தை பார்த்ததுக்கப்புறமா ராகுலோட முகம் பயத்தில் வெளிரி போயிடுச்சு. ஏன்னா இந்த பொண்ணு ஏற்கனவே அவன் பைக்கில் ஏற்றிட்டு வந்த அதே பொண்ணு தான். உடனே ராகுல் பின்னாடி திரும்பி பார்த்தான். ஆனால் அங்கே உட்காந்துட்டு இருந்த பொண்ணு அங்கே இல்லை. ராகுல் பயத்தில் ரொம்பவே ஆடி போயிட்டான். அவனுக்கு ஒன்றுமே புரியலை. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு, என்னோட பேரு ஷைலி, எனக்கு கொஞ்சம் நீங்க ராம்பூர் கிராமம் வரைக்கும் லிஃப்ட் கொடுக்க முடியுமா? ஷைலிய பார்த்ததும் திரும்பவும் ராகுலுக்கு வாட்ச்மேன் அங்கிள் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு அமாவாசை ராத்திரி, தனியா வீட்டுக்கு போகாதீங்க தம்பி, நீங்க தனியா போறது பெரிய ஆபத்து. என்ன யோசிக்கிறீங்க, ஒருவேளை என்ன நீங்க பேயின்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சா நான் பேய் தான். சீக்கிரம் வா, என்ன ராம்பூர் கிராமத்துக்கு கூட்டிட்டு போ. அமாவாசை ராத்திரி அன்னைக்கு பேய பைக்ல உட்கார வச்சுக்கிட்டு சுடுகாட்டு பாதை வழியா ராம்பூர் கிராமத்தை நோக்கி ராகுல் பைக்ல போனான். பயத்தின் காரணமா ராகுலோட வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரல. பைக் அது பாட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்னே தெரியாம ராகுல் பைக்கை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தான். அந்த நேரத்துல திடீர்னு ஒரு காட்சியை பார்த்ததும் ராகுலுக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு. ராகுல் மறுபடியும் அந்த ரெட் கலர் ஃப்ராக் போட்ட பொண்ணு மறுபடியும் லிஃப்ட் கேட்டு நின்றுட்டு இருக்கிறத அங்க பார்த்த மாதிரி இங்கேயும் பார்க்கறான். அந்த பொண்ணை பார்த்ததும் ராகுல் மறுபடியும் பின்னாடி திரும்பி பார்க்கறான். மறுபடியும் பைக்ல யாருமே இல்லை. இதுக்கப்புறம்
ராகுலோட பயம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ராகுல் மனசுக்குள்ள என்ன ஆனாலும் சரி இப்போ பைக்கை நிறுத்தவே கூடாது, வேகமா தான் போக போறேன். அதுக்கப்புறம் பைக்கை இன்னும் வேகமா ஓட்டினான். அப்போ ராகுலுக்கும் அந்த பொண்ணுக்கும் இருக்கிற தூரம் ரொம்பவே கம்மியாச்சு. அந்த பொண்ணு லிஃப்ட் கேட்டோம், ராகுல் லிஃப்ட் கொடுக்காம வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் ராகுல் திரும்பி பார்க்கும்போது அங்க அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தா. அப்போதான் ராகுலுக்கு உயிர் போய் உயிர் வந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச தூரத்துல ரெட் கலர் ஃபிராக் போட்ட பொண்ணு அவங்கிட்ட லிஃப்ட் கேட்டு நின்றுட்டு இருந்துச்சு. மறுபடியும் பயத்தால ராகுலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ராகுல் மறுபடியும் பைக்கை ரொம்ப வேகமா ஓட்டினான். திரும்பவும் அந்த ரெட் கலர் ஃபிளாக் போட்ட பொண்ணை இவன் கடந்து போயிட்டான். திரும்பவும் ராகுல் அந்த பக்கம் திரும்பி பார்த்தான். ஆனா இந்த முறை திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணு இல்லை. அதுக்கப்புறம் ராகுல் மறுபடியும் திரும்பி பழையபடி ரோட்டை பார்க்கும்போது இந்த முறை அந்த பொண்ணு, அதாவது அந்த பேய், நடு ரோட்ல நின்னுகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது கத்த ஆரம்பிச்சது. நில்லு, நிறுத்து, என்ன ராம்பூருக்கு கூட்டிட்டு போ. நான் உன்னை நில்லுன்னு சொன்னேன், என்ன ராம்பூருக்கு கூட்டிட்டு போ, இல்லனா நான் உன்னை கொன்னுடுவேன். ராகுல் பேய் சொன்னதை கேட்டதுமே பைக்கை பிரேக் கொடுத்து நிறுத்திட்டான். ராகுலுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனா அவர் அங்க காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு. ஆபீஸ்ல இருந்து ராகுலோட நண்பன் ரமேஷ் பொக்கே எடுத்துக்கிட்டு கெட்வெல் சோன்னு சொல்லிட்டு போறதுக்காக அங்க வந்திருந்தாரு. ராகுல், உனக்கு சீக்கிரமாவே குணமாயிடும். என் சார்பிலையும் நம்ம பாஸ் சார்பிலையும் வாட்ச்மேனை தவிர மற்ற எல்லாரோட சார்பிலையும் நான் உனக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சீக்கிரமா குணமாயிடுவ. வாட்ச்மேனுக்குள்ள தவறவா புள்ளியே. மச்சான், நேத்து ராத்திரி நடந்த ரோடு ஆக்சிடென்ட்ல வாட்ச்மேன் அங்கிள் இறந்து போயிட்டாரு. வாட்ச்மேன் அங்கிளா? உங்க தாயத்தை தான் என்கிட்ட கொடுத்துட்டீங்களே, என்ன காப்பாத்துறதுக்காக நீங்க உங்க உயிரை விட்டுட்டீங்களே. அதுக்கப்புறம் ராகுல் அந்த துர்கேமன் டாலரை தன்னோட கழுத்துல இருந்து கழட்டவே இல்லை. அதுக்கப்புறமா ராகுல் துர்கேமனோட பக்தனாவே ஆகிட்டார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.